நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாபாஜி குகையை நோக்கிய ரஜினிகாந்தனுடைய இந்த ஆன்மீக பயணம் ஏன் அவருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஒரு ஞானி தன்னுடைய ஞானத்தை முதல்ல ஒரு சீடருக்கு அருள்கிறார். அதற்கு பிறகு அந்த சீடர் குருவாக மாறி அடுத்த சீடருக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். இப்படி தலைமுறை தலைமுறையாக அந்த ஞானம் பலருக்கும் போய் சேருகிறது. ஆனால் அந்த ஞானத்தை முதன் முதலாக வழங்கியவரும் முதன் முதலாக அது வழங்கப்பட்ட இடமும் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் தான் பாபாஜி அருளிய அந்த கிரியா யோகமும் அது முதன் முதலில் வழங்கப்பட்ட இடமான அந்த பாபாஜி குகையும் ரஜினிகாந்திற்கு முக்கியமானதாக இருக்கிறது. பாபாஜியின் குகைகளுக்கு ரஜினி செல்லும் பாதையில் அவரோடு நாமும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரிஷிகேஷிலிருந்து இமயமலை தொடர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. சூப்பர் ஸ்டார் ரிஷிகேஷ் வந்தால் சில ஆசிரமங்களுக்கு செல்வார். இங்குள்ள ஒரு மடத்தை நிர்வகிக்கும் தமிழ் சாது கிருபானந்தா. ரஜினிக்கும் அவரது நண்பர் ஹரிக்கும் சிறந்த நண்பரும் கூட. சூப்பர் ஸ்டார் ரிஷிகேஷில் இவருக்காக அதிக நேரம் ஒதுக்குவார். சாதுக்களோடு சாதுவாய் மடத்தில் நடைபெற்ற வழிபாடுகளில் கலந்து கொண்டார். சிவலிங்கத்தை பூஜித்துவிட்டு வெளியில் வரும் நேரத்தில் அவரை அடையாளம் கண்டுகொண்டனர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சில சன்னியாசிகள். ரஜினிகாந்தை பற்றி அவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தனர். புகழின் உச்சத்தில் இருக்கும் ஒரு மனிதர் இத்தனை எளிமையாய் தங்கள் முன் நிற்பதை எண்ணி அவர்கள் பூரித்துக் கொண்டதாக ரஜினியின் நண்பர் ஹரி நம்மிடத்தில் கூறினார். அவர்களுக்கும் ஆசை நமது சூப்பர் ஸ்டாருடன் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று. ரிஷிகேஷின் மாலை வேளைகளை கங்கை நதிக்கரையிலும் யோக மடங்களிலும் மென்மையாக கழித்தார் ரஜினிகாந்த். தேசாந்திரியாய் சாலைகளில் சுற்றித் திரிந்து யாருமறியா பல யோகிகளை சந்தித்து பேசினார். அவர் என்ன பேசினார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். ரிஷிகேஷ் பகுதிகளில் இன்றும் பல சாதுக்கள் மகாவதார் பாபாஜி தங்களுக்கு காட்சி தந்ததாக கூறுகிறார்கள். அன்றைய தினம் இரவு ரிஷிகேஷில் உள்ள வசிஷ்டர் குகையில் கிரியா யோகத்தில் ஈடுபட்டார் சூப்பர் ஸ்டார். அவர் கிரியா யோகத்தில் ஈடுபடத் தொடங்கிவிட்டால் மீண்டும் சகஜ நிலைக்கு எப்போது வருவார் என அவருடன் இருப்பவர்களுக்கே தெரியாது. ஏன் அவருக்கே கூட தெரியாது.
லாஸ்ட் இயர் அக்டோபரில் நீங்கள் போனது ஒரு விசிட் பாபாஜி கேவுக்கு. ஆமாம். இது வரைக்கும் எத்தனை தடவை சார் நீங்களும் அவர் சேர்ந்து போயிருக்கீங்க? நான் அவருமா சேர்ந்து ஒரு 8-7 times போயிருப்போம் வருஷத்துக்கு. ஆமாம், வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை போயிடுவோம். ஒரு ஷூட்டிங் இருந்தால் மாத்திரம் தான் அந்த வருஷத்தில் வரமாட்டார். ஏன்னா அது வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு அது வந்து அவருடைய பர்சனல் இப்போ இருக்கிறதுனால அதை அதில் மிக்ஸ் பண்ண மாட்டார். இந்த பர்சனலும் ஸ்பிரிச்சுவலும் மிக்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக வச்சுருப்பார். தான் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போல்லாம் பாபாஜி, தான் எப்போ பிஸியாக இருக்குமோ அப்போல்லாம் சினிமா. இது வந்து ரொம்ப கரெக்ட். ஏன்னா வந்து அவருக்கு தனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்குது, குழந்தைகள்லாம் இருக்காங்க, டாக்டர்ஸ்லாம் இருக்குது, அதனால் அவர் தனியாக அதை ஓட்டிகிட்ருக்காரு. சந்நியாசிகளுக்கும் சாதுக்களுக்கும் இருகை நீட்டி ஆதரவு தருகிறது ரிஷிகேஷ். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்து பண்பாட்டின் மீதும் ஆன்மீக போதனைகள் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களை பார்க்க முடியும். இவர்கள் தங்களுக்கான ஒரு குருவை தேடிக்கொண்டு தியானங்களிலும் சாதனைகளிலும் ஈடுபடுகின்றனர். சூப்பர் ஸ்டார் இங்கே வந்தால் தங்குவது தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் கிளை ஆசிரமத்தில்தான். இம்முறையும் இங்கேயே தங்கினார். அவருக்காக எந்த சிறப்பான ஏற்பாடுகளும் ஆசிரமத்தில் செய்யப்படுவது இல்லை. பிற சந்நியாசிகள் தங்கும் அறையிலேயே தங்கினார். சிறிய 2 படுக்கைகள், ஓரிரண்டு நாற்காலிகள், இவை மட்டுமே ரஜினி மற்றும் அவரது நண்பர் ஹரி தங்கும் அறையில் இருந்த பொருட்கள். அறையின் பின்பகுதி கங்கையில் சென்று முடிகிறது. இங்கே தங்கியிருந்த நாட்களின் மாலை வேளைகளில் அமைதியாக நண்பருடன் அமர்ந்து கங்கையை ரசித்தார் சூப்பர் ஸ்டார். ஆசிரமத்தில் மற்றவர்கள் அனைவரும் என்ன உணவு சாப்பிடுகிறார்களோ அதைத்தான் ரஜினியும் சாப்பிடுகிறார். ஸ்பெஷலாக அவர் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. பகலில் மட்டுமல்ல, இரவு வேளைகளிலும் ஞானிகளையும் யோகிகளையும் தேடி ரிஷிகேஷ் வீதிகளில் சுற்றித் திரிந்தார் சூப்பர் ஸ்டார். அடுத்த கட்ட பயணமாக இமயமலை அடிவாரமான ரிஷிகேஷிலிருந்து மேல் நோக்கிச் செல்ல இருக்கிறார் ரஜினிகாந்த். கோடானு கோடி மக்களின் மனதில் குடிகொண்டிருக்கும் ரஜினிகாந்த் இவ்வளவு ஆபத்து மிகுந்த மலைப்பாதைகளில் பயணிப்பதை தொலைக்காட்சிகளில் காண்பிப்பது இதுவே முதல் முறை.